கீழ் மேலே வழி மேன அதிகாரத்தில் இருக்கு. அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு இங்கே ஒரு அதிகாரம் நம்ம, அதனால் அந்த திமுறில் அவங்க பெரிய பண்ணுறாங்க. நாங்கள் சிறைக்கு போகிறதுக்கு எச்சராஜாவெல்லாம் பயப்படலாம், நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதுல்ல, நிறைய முறை சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால் அதை ஒரு ஏதோ சொல்கிறாரு, ரசிச்சுக்கிற வேண்டியதான். நம்ம அவருக்கு எந்த அளவுக்கு பெரியார தெரியும்னு நமக்கு தெரியும், அதனால் அதை பெருசு பண்ணிக்கிற வேண்டியது. அது ஒரு பெரிய கருத்தை எடுத்து ஒவ்வொன்றுக்குமே ரஜினி பேசுகிறது பெரிய கருத்தை எடுத்து எடுத்து பேசுகிறதுனால தான் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை வருது. அது அப்படியே புறந்தள்ளி விட்டு போனால் அது ஒன்றும் இல்லை, அது ஒரு செய்தியே இல்லை. ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது எல்லா இளைஞர்களுக்குள்ளேயும் மக்களுக்குள்ளேயும் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் தேர்தல்னு வரும்போது அந்த மாறுதலை உருவாக்க வேண்டிய மக்கள் அந்த இடத்துல தவற விடுறாங்களோ அப்படி வருத்தம் நமக்கு. ஏன்னா இப்போ எங்களை போல பிள்ளைலாம் பல முயற்சி நாங்கள் முயற்சி தனிச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுவோம். அந்த நேரத்தில் பணம் ஒரு பெரிய ஆற்றலாக இருந்து தீர்மானிச்சுறது ஒரு பெரிய துயர். அது அந்த மாற்றங்கிறது அந்த பண நாயகத்தையும் சேர்த்து மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அது மாறும்போது ஒரு புதிய அரசியல். அப்போ இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், நடுநிலையாளர்கள், கட்டுரையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், சமூக பற்றாளர்கள், மனிதநேய உரிமையாளர்கள், இவர்கள்லாம் வந்து போராடி கூட இந்த அரிசி விஷயங்கள் அப்படின்னா நீங்கள்லாம் என்ன சொல்கிறது, நாங்கள் நினைக்கிறத சாதிப்போம்னு நினைக்கிறோம். அது காரணம் இந்த வாக்கு எந்திரம்னா, இந்த வாக்கு எந்திரம் இருக்கிற வர ரெண்டு பெட்டி தான், ஒன்று பணப்பெட்டி இன்னொன்று வாக்கு பெட்டி, இது ரெண்டு தான் தீர்மானிக்கிறது அதிகாரத்தை.